ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாம் லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற திருக்காஞ்சி கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலில் வந்துட்டு என்ன விசேஷம்னா, 12 வருஷத்துக்கு ஒரு ஈடு சித்திரை மாதம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஆற்று தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி, அது எத்தனை ஊர் தண்ணியும் அங்கே போனால் வந்துட்டு எப்படியும் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான், எங்கள் வீட்டுக்காரர், தம்பி, மாமியார் இல்லை, நாங்கள் எல்லாம் போகிறோம். போயிட்டு அங்கே அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நான் கிளம்பிட்டேன், தம்பியும் மாமாவும் வந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா போனோன்னா வந்துட்டு சீக்கிரம் கிளம்பவே மாட்டாங்க, அது அவங்களுடைய பாலிசி. அப்போதான் ஏதாவது ஒன்று தேடிட்டு இருப்பாங்க. மாமா, என்கிட்ட இருக்கு, அதை கேட்கணும். நீ எங்கள் பெரிய சாமி பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிச்சிட்டோம். பல வருஷம் கழிச்சு குடிக்கல. வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். நாளுக்கு அப்புறம் நாங்கள் போகிறோம். நேற்று அன்னைக்கு போட்டு நீ ஒரு விளாக், அந்த விளாக் கூட நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு பிடிக்கல இது? திரும்ப வண்டியை வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரஜன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டு வராரு. ஃபர்ஸ்ட் டைமா பாருங்க ரஜன். ரஜன் தான் வந்துட்டு அவங்க அப்பாவை கொண்டு வர வண்டி ஓட்டான். ஹலோ ரஜன், ஹாய் சொல்லு. ஹாய், ஹலோ. தூக்க கலைப்பு. ஹலோ, அழகாயிட்டேங்க. எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்க அப்படி. நீ நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அதையும் இப்போ தான் வாட்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கோவிலில் போய்ட்டு மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான். இன்னைக்கும் நாளையோட முடியுது இந்த விழா வந்துட்டு. இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னையோட தான் சார், இன்னையோட முடியுது. செம்ம ரஷ் பாருங்கள். வாங்க போகலாம். போயிட்டு சீக்கிரம் சாமி தரிசனம் பண்ணலாம். பூஜை செட்டு வாங்கிட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பழைய துணியோட வந்து குளிச்சுட்டு வேறு துணி மாற்றிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது. அவங்கதான் நாங்கள் வீட்லேயே வந்து குளிச்சிட்டோம். தண்ணி மட்டும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு தண்ணி தெளிச்சிட்டோம். தண்ணி தெளிக்கிறத காமிங்க முடியல. ஏன்னா அங்கே வந்துட்டு எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு சிலவங்க ட்ரெஸ் இல்லாமல் கூட குளிக்கிறாங்க. ட்ரெஸ் இல்லாமல் இல்லை, ட்ரெஸ் இல்லாமல் எப்படி சொல்கிறது? துணி கட்டி நார துணி இல்லை, அதனால அதெல்லாம் எடுக்க முடியல. நல்லா ஷவர் மாதிரி ஒரு தண்ணி வந்துட்டு, அதில் வந்து எத்தனை வகை தண்ணி வந்து அதில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. கரெக்டாக அதில் எதுவுமே போட்டுல. தித்துப்படி ஆகும். அதாவது இங்கே இருக்கிறவர் வந்து விஸ்வநாதர், அதாவது சிவன், விஷாலாட்சி, காசியில் இருக்கிற சாமி தான் இங்கே இருக்காங்க. அங்கே போகாதவுமே இங்கே வந்து அந்த பாவத்தை கழிச்சிட்டு நம்ம சாமியை வேண்டிக்க வேண்டியதான். அர்ச்சனை வாங்க போறியா? நாங்கள் வந்து வெள்ளத்துக்கு வரோம். இப்போ வந்துட்டு சாமி மூலம் பார்க்கணும். எனக்கு கீழே நின்றுட்டு போயிட்டு 1 hour மேலே ஆகும். ஜ
இங்க வந்துட்டு சாமி போயிட்டு மூடகர் பார்த்தாச்சு. அடுத்து அந்த பக்கம் ஒரு கோவில் இருக்கு சொன்னாங்க, அங்க போயிட்டு பாக்கணும். நிறைய பொம்மைங்க எல்லாம் இருக்கு பீச்சில் சாப்பிடு எப்படி இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆற்றுல தான் வந்துட்டு இப்போ நடக்கிற குரு பெயர்ச்சி மேசராசியில், மேசராசியில் வந்துட்டு குரு பெயர்ச்சி நடந்துட்டுருக்கு இல்லையா. அதனால் இந்த 12 நாளைக்கு வந்துட்டு நதிகளெல்லாம் வந்துட்டு இதில் ஐக்கியமாகுமா. அதனால் இந்த நதியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு குளிக்கும் போது நம்ம பண்ண பாவங்கள்லாம் வந்துட்டு சரியாகும் சொல்கிறாங்க. அதுவும் வந்துட்டு இந்த விசேஷ இந்த வந்து இந்த திரு இந்த கோவில் ஃபங்க்ஷன் வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குமா, இப்போ வந்து நடக்குது. இதோட அடுத்து குரு பெயர்ச்சி வந்துட்டு மேஷராசி வரும்போது தான் இங்கே இந்த சாமிக்கு வந்து இந்த பூஜை நடக்குமா. இப்போ வந்துட்டு இங்கே வந்து சாமி வந்துட்டு இந்த ஆற்றுல வந்து விட போகிறாங்க, போகலாம் அடுத்து பார்க்கலாம். பிரேவதி ராதாதிதாய பிரதர்ஷ பாசிதே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். திருக்காஞ்சியில் நல்லா சாமியை தரிசனம் பிடிச்சிருக்கா ரஜன். இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு 100 ரூபாய் கேட்டு வாங்க. சூப்பரா இருந்துச்சு சாமி. அதாவது 22ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க, இன்னையோட வந்துட்டு முடியுது. இதோட 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி வந்துட்டு மேஷராசி வரும்போது